ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் ஹெட்லைன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுள். அதாவது சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது. பட் ஆனால் அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களில் ஒரு சில பல கோவில்களில் வந்து ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து நம்பிக்கை அப்படின்றத விட தாண்டி அதிசயம், ஆனால் அது உண்மை. அப்படிப்பட்ட கோவில்களை தான் நீங்கள் நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் எடுத்துருக்கிறோம். எந்தெந்த கோவிலில் என்னமான ஒரு அதிசயம்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். வாங்க, அந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கோவில் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த கோவில் வந்து நம்ம எல்லாருமே போயிருப்போம். பட் ஆனால் அந்த கோவிலில் தாமரை குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குது. அந்த கோவிலில் இருக்க மீன்கள், எந்த மீன்களுமே இதுவரைக்கும் வளரவே இல்லையாம், வளரவும் வளராதான். அது ஒரு எப்படி ஒரு அதிசயமான விஷயம், நம்ம கேட்கும் போதே அப்படியே கை கால்லாம் அப்படியே சிலுக்கலை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த கோவிலில் நடந்துகிட்ருக்கு. அடுத்து பார்க்க போகிற கோவில் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்னகிரி முருகன் கோவில். அந்த கோவிலில் வந்து நம்ம முருகனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பால் வந்து தயிராக மாறுதான். அதாவது ஒரு பால் வந்து தயிராக மாறுறதுக்கு சில பல நேரங்கள் எடுக்கும். பட் ஆனால் இந்த கோவிலில் வந்து முருகனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ண உடனே தயிராக மாறுது அப்படின்ற போது, இது உண்மையிலே ஒரு அதிசயமான விஷயம்தான். இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம அடுத்தது பார்க்க போகிற கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான். இந்த கோவிலோட இன்னொரு முக்கியமான ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒரு சில கோவில் சொல்லணும் அப்படின்னா, திருவண்ணாமலை கோவிலில் வந்து அதிகமான கோபுரங்கள் இருக்குது. பட் ஆனால் அதையும் தாண்டி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 14 கோபுரங்கள் இருக்குது தான். இந்த கோவில்கள் மட்டும்தான், அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுலே இந்த கோவிலில் தான் அதிகமாக கோபுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால என்னவோ அந்த கோவிலுக்கு உண்மையாகவே சக்தி இருக்கும் அப்படின்றதான் அந்த மக்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற கோவில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கோவில் வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இருக்குது. அது எந்த கோவில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகில் உள்ள கேரளபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பெருமாள் கோவில் ரொம்ப பெரிய கோவில் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் சொல்கிறாங்க. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அரச மரம், அந்த அரச மரத்து கீழே ஒரு பிள்ளையார் இருக்காராம். அந்த பிள்ளையார் வந்து சந்திர கண்டத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சிலைக்கு என்ன அப்படி சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு கலரில் அவர் வந்து மாறிட்டு இருக்கிறாராம். இது வந்து உண்மையாகவே ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு கலரில் மாறுறாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அது உண்மையான அதிசயம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றி தான் பார்க்கணும். இந்த கோவிலில் இருக்கிற அதிசயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் வந்து உட்கார்ந்தபடி இருக்காங்களாம். அது என்னப்பா உட்கார்ந்தபடி இருக்கிறது ஒரு அதிசயமா அப்படின்னு நீங்கள் கிட்டே கேட்கலாம். அதாவது உட்கார்ந்தபடி உயரமான சிலை நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாட்டில் வேறு எந்த கோவிலுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிலை முழுவதுமே மூலிகையால் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால அந்த கோவிலுக்கு வந்து அதிகமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்க்க போகிற கோவில் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் கம்பம்க்கு அருகில் உள்ள சுருளிமலையில் ஒரு விபூதி குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இருக்கிற அதிசயம் என்ன அப்படின்னா, அங்கே வர பக்தர்கள் எல்லாருமே விபூதி எடுத்து நெத்தியில் பூசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து கையில் அள்ளிட்டுலாம் போகிறாங்களாம் வீட்டுக்கு. பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து விபூதி அள்ளினாலுமே அங்கேருந்து குகையிலேருந்து விபூதிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வரைக்குமே சயின்டிஸ்ட் யாருமே அது வந்து இது எப்படி வருது அப்படின்றது வந்து யாருமே கண்டுபிடிச்சதே கிடையாது. அதனால அந்த கோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அதிசயமான கோவில் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே, நாங்கள் சொன்ன கோவில்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு அதிசயமான கோவில்களாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கோவில்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த ஷோவில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள். டேக் கேர், டாடா, பை.